ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சமையல் ஒரு அனுபவமில் இன்றைய அனுபவம் பாதாம் அல்வா. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி வந்து சூப்பரான டேஸ்ட்டில் பாதாம் அல்வா பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள், ஒரு கப் பாதாம் வந்து நான் எடுத்திருக்கேன். அந்த பவுலில் ஃபுல்லாக நம்ம அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-5 மணி நேரம் ஊறணும். உங்களுக்கு உடனடியாக வேணும் அப்படின்னா இந்த வந்து கோல்டு வாட்டருக்கு பதிலாக நல்லா ஹாட் வாட்டர் ஊற்றிட்டீங்க அப்படின்னா ஒரு 1/2 hour வந்து அதை பீல் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பாதாமை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஊறட்டும். இது நல்லா ஊற ஊற நமக்கு வந்து ஈஸியாக வந்து அதை உரிக்க வரும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் ஒன்றுன்னா எடுத்து சும்மா ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த தோல் வந்து வெளில வந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பாதாம் பருப்பு மட்டும் தனியாக கிடைக்கும். இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் வந்து உரிச்சிட்டு வெறும் பாதாம் மட்டும் ரெடி பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்கும். கிட்ஸ் வீட்டில் இருந்தாலும் நீங்கள் பண்ண சொல்லுங்கள், உங்களுக்கு ஃபன்னாக இருக்கும் இது. ஸோ நல்லா உரிடுச்சுன்னா ஈஸியாக நமக்கு வந்து பீல் பண்ண வரும். பாருங்கள், எல்லாம் உரித்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதோட வந்து 1 கப் பாதாமுக்கு 1/2 கப் மில்க்கு, 3/4 கப்பு சர்க்கரை, 1/2 கப்பு வந்து பட்டர் எடுத்திருக்கேன், கொஞ்சோண்டு வந்து சாஃப்ரான், அதாவது ஒரு 10 strings வந்து நம்ம எடுத்துக்கலாம். பட்டர் வந்து நம்ம நெய்யாக உருக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பாதாம் அது மூழ்கிற அளவுக்கு பால் வந்து நான் 1/2 கப் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பத்தலைன்னா இன்னும் கூட கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதோட வந்து நம்ம எடுத்துருக்க சுகர். ஸோ பாதாம், சுகரு, அதுக்கு மேலே பால், இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் நம்ம ஒன்றா அரைச்சிக்கலாம். நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். உங்களுக்கு அரைக்கும் போது தெரிஞ்சிடும் உங்களுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு பெருன்னு இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து நீங்கள் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அடுத்தது வந்து நம்ம ஒரு பேனில், எந்த பேனில் நம்ம அல்வா பண்ண போகிறோமோ அந்த பேன் எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம எடுத்துருக்க பட்டரை உருக வச்சிடலாம். இது நல்லா உருகி நெய்யாகட்டும். உங்ககிட்ட பட்டர் இல்லைன்னா டைரெக்டாக நம்ம நெய்யே கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா உருகிடுச்சு. ஸோ இந்த சைடு வந்து நம்ம பாதாம் நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சாச்சு. நல்லா நைஸ் பேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இதை வந்து அப்படியே வந்து இந்த பேனில் சேர்த்துடலாம். ஸோ இனிமேல் நமக்கு சேர்க்க வேண்டியது ஒன்றுமே கிடையாது. அதில் வந்து சாஃப்ரான் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ சிம்பிளாக ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சிடும். ஜஸ்ட் மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். அதோட வந்து நெய் வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கிட்டால் போதும், நிறைய ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இந்த அல்வாவுக்கு மட்டும் 1 tablespoon 2 tablespoonில் கூட நீங்கள் வந்து பாதாம் அல்வா கிண்டலாம். ரொம்ப நெய் தேவைப்படாது. அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம எடுத்துருக்க சாஃப்ரானை சேர்த்துக்கலாம். இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல் கொடுக்கும், நல்ல ஒரு ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு மேலே என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா வந்து கிண்டி விட்டு வேக வைக்க வேண்டியதுதான். ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க, லோக்கு கொஞ்சம் அடுத்தது மீடியமுக்கும் கீழே வச்சுக்கோங்க. வச்சுட்டு வந்து கீப் ஆன் ஸ்டெர்ரிங், அவ்வளோதான். நல்லா கலக்கி விட்டுகிட்டே இருந்தோன்னா அது நல்லா வெந்துடும். ஒரு ஸ்டேஜில் வந்து நமக்கு வந்து நெய்யெல்லாம் அதை அப்சர்வ் பண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகிட்டே வரும். நெய்யெல்லாம் அப்சர்வ் பண்ணி அந்த வந்து பேனில் நல்லா ஒட்டாத ஸ்டேஜுக்கு வந்து வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நமக்கு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகிட்டே வருது. கீழே வந்து பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கீழே பிடிச்சிரும், அப்புறம் வந்து டோட்டல் அல்வாவும் நமக்கு வந்து ஸ்பாயில் ஆகிடும். பாருங்கள், அது நல்லா வேகிறது தெரியுது. நல்லா வந்து முன்னைக்கு இப்போ திக்னஸ் வந்து அதிகமாகிட்டே வருது. உங்களுக்கு வந்து பாருங்கள், அந்த குங்குமப்பூவும் வந்து நல்லா உள்ளே வந்து சாரி இறங்கி நல்லா கலர்ஃபுல்லாக மாறிட்டே வருது பாருங்கள். ஸோ லோ ஃப்ளேம்லேயே இப்போ வச்சா போதும். கொஞ்சம் அதிகமாக வச்சுருந்தீங்க இல்லையா, இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நல்லா லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க, ஏன்னா டக்குன்னு பிடிச்சிரும். ஸோ இதுக்கப்புறம் நல்லா விடாமல் கிளறிட்டே இருங்க. இன்னும் கொஞ்சம் நெய் வேணால் கூட ஊற்றிக்கலாம், இல்லை இதோட உங்களுக்கு போதும் அப்படின்னாலும் நிப்பாட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்வா சூப்பராக இருக்கும் பாருங்கள். ஒரு ஸ்டேஜில் நல்லா வந்து அல்வா ஃபுல்லாக வந்து அந்த நெய்யில் வெந்து நமக்கு வந்து பேனில் ஒட்டவே இல்லை. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜ் தான் வந்து கரெக்டான ஸ்டேஜ். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டான கன்சிஸ்டன்சி, உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா சாஃப்டாக நல்ல ஃப்ளேவராக இருக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். சூப்பரான பாதாம் அல்வா ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளாக ஈஸியாக டக்குன்னு எந்த ஃப்ரெண்டு வந்தாலும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இது ஊறுறதுக்கு மட்டும்தான் டைம். இல்லை உங்களுக்கு உடனே வேணும்னாலும் ஒரு 1/2 hour வந்து ஒரு ஹாட் வாட்டர் ஊற்றினீங்க அப்படின்னா ஒரு 10 minutes 15 minutesலேயே வந்து நமக்கு வந்து அது உரிக்க ஆரம்பிச்சிடலாம்.
ஸோ ஈஸியான ஸ்மூத்தான பாதாம் அல்வா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.